உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வெற்றி, ரெண்டு நாள் மட்டும்தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போதும். வெற்றி, நம்ம சேச்சலாண்டா. சரிடி, அழாத. இப்ப நான் என்ன பண்ணணும்? எப்படி கேட்ட என்ன சொல்றது? எல்லாத்துலயும் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணி தொலைக்கிறேன். ஆனா நான் பூஜா கழுத்துல தாலி கட்டாம ரோஹித் பூஜா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்கியோ அதை நீ இப்ப எனக்கு சொல்ற. சொல்ற. என் மேல நீ கோபம் படக்கூடாது. நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். வேற வழி? இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் டி, அப்புறம் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இதானே உனக்கு வேணும். இனிமே நான் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தானே நீ இத்தனை நாள் என்ன மாத்தி மாத்தி பேச வச்சு அமைதியா இருக்க வச்ச. இப்பதானே சொன்ன நீ என்ன திட்ட கூடாதுன்னு? ஏய் சக்தி, நீ முதல்ல பிளான் சொல்லு. கோவில்ல நடக்க போகுது. வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடக்க போறது பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் தான் கல்யாணம். நீங்க யோசிக்கிற மாதிரியே பூஜாவும் வேற ஒரு பிளானோட வந்தா என்ன பண்ணுவீங்க? நிச்சயம் சக்தி எப்படியும் ஒரு பிளானோட தான் வருவா. கோவில்ல தான் கல்யாணம், வெற்றிக்கு தெரியாது. வெற்றி போட்ட பிளான வச்சே நான் வெற்றிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. நம்ம பிளான் பூஜாவுக்கு தெரிய சான்ஸே இல்ல. நிச்சயம் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். கல்யாணத்தை நோக்கி எல்லாரும் கோவில்ல வந்து இறங்குவாங்க. அப்போ வெற்றி, நீ முகத்துல பூவு போட்டுட்டு மூடிட்டு வருவ. ஏய், அது எதுக்கு? இப்படிதான் பூஜாவும் கேப்பான். அப்போ நீ, இது நம்ம வீட்டு வழக்கம், இப்படிதான் பண்ணி ஆகணும்னு நீ சொல்லணும். இந்த வெற்றி நிச்சயம் ஏதாவது ஒரு பிளானோட தான் வருவான். அத ஒத்துக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணுவான். ஆனா அத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அதை வச்சுதான் ரோஹித்தை உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த சக்தி பிளான் பண்ணிருப்பா. நீ சொல்றது சரிதான் பூஜா. வெற்றி என்ன சொன்னாலும் நீ மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காத. வெற்றி, இப்ப நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற முடியலதான் இருக்கா அந்த பூஜா. சோ அதனால அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. அதனால நம்ம என்ன பண்றோம், ரோஹித்துக்கு போன் பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ்ல முகத்துல பூவை முடிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்றோம். ரோஹித்தையும் மாப்பிள்ள மாதிரியே ட்ரெஸ்ல வர சொல்லிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தமே, துணி கடையில ரெண்டு பேரும் அளவு எடுத்துட்டு இருந்தாங்கல்ல. எக்ஸாக்ட்லி, அதனாலதான் யார் அந்த ட்ரெஸ்ல வந்தாலும் நாம அதை வெற்றி நினைச்சிட கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெற்றி மாப்பிள்ளையா பூஜா கூட வரும்போது வெற்றியை பின்னாடி இழுத்துட்டு ரோஹித்தை முன்னாடி விட்டுடலாம். அதுக்கு பூஜாவை டைவர்ட் பண்றது என்னுடைய பொறுப்பு. மாப்பிள்ளைய மாத்துறதுக்கு நிச்சயம் நம்மள டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் டைவர்ட் ஆக மாட்டேன். வெற்றியோட கையை இறுக்கமா பிடிச்சுப்பேன். ஆமாண்டி, அப்பதான் அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும். ஏங்க, சொத்தா முக்கியம், முதல்ல கல்யாணத்தை பாருங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் பண்ணாம சொத்து எப்படி கைக்கு வரும்? மா, கல்யாணமும் நடக்கும், அந்த சொத்தும் என்னோட கைக்கு வரும். ஏனா வெற்றியால இனிமே தப்பிக்கவே முடியாது. பூஜா நினைச்சுக்கிட்டு இருப்பா வெற்றியால தப்பிக்கவே முடியாதுன்னு. ஆனா பூஜா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ரோஹித்.
கெட்டிமலம் கெட்டிமலன்னு சொன்ன உடனே ரோஹித் பூஜா கழுத்துல தாலி கட்டிட்டா போதும். என்ன நடக்க போதோ? வா வெற்றி. ஐயோ, இவையும் தாங்க முடியலையே. என்னாச்சு வெற்றி? இல்ல, இப்ப போய் இந்த வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். அட, ஊருக்கே பத்திரிக்கை வைக்கிறோம், இவங்களுக்கு வைக்க வேண்டாமா? நீ வா வா. தட்டு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சக்தி, நீயும் இங்கதான் இருக்கியா? அப்போ வந்த காரியம் செமையா இருக்கும். என்ன வெற்றி? அம்மா, நீங்க கோவப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா துர்கா, இவ வேணும்னே பண்ணுவான், நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. சக்தி, முதல்ல நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? சக்தி, முதல்ல நீ உட்காரு. அம்மா, என்னம்மா சொல்ற? உட்காருன்னு சொல்றேன்ல. தம்பி, நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காரு. துர்கா, சேர் எடுத்து போடு. இல்லம்மா, பரவாயில்ல. என்னம்மா, வெற்றிக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெற்றி, என்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் தெரியும்ல உங்களுக்கு? ஆ, அதான் தெளிவா தம்பி சொல்லிடுச்சே. அப்புறம் நீ ஏன் திரும்ப அதையே சொல்ற? அட, ஆமா இல்ல, நான் ஒருத்தி இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். எனக்கு பொறாமது எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு? அது எதுக்குண்ணா? ஏற்கனவே ஒரு தடவை உங்க அம்மா தாலி எடுத்து கொடுக்கும் போது தவறியது உன் கைக்கு வந்துருச்சுல. இந்த தடவை கணக்கு சரியாக போதுல்ல, அதனாலதான். என்ன வெற்றி, என்ன பாத்துட்டே இருக்க? சொல்ல அவகிட்ட. ஆமா ஆமா தம்பி. ஏன் இப்ப பத்திரி கொடுத்தா என்ன தப்பு? பூஜா சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அப்படி சொல்றீங்க? அதான பார்த்தேன். என்னடா பத்திரிக்கை கொடுக்க வர போறேன்னு சொல்லியும் உங்ககிட்ட ஒரு ஷாக்கே இல்லையேன்னு நினைச்சேன். இப்பதான் அந்த ஷாக்கே உங்க முகத்துல வந்திருக்கு. இருந்தா இருந்தாலும் உங்க பொண்ணு வாழ்க்கை போறத, அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே போறத பாத்துட்டு உங்களால ஜீர்ணிக்க முடியாதுல்ல? ஆமா. இங்க பாரு பூஜா, எங்க வீட்டுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உள்ள வேண்டாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.